ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு சார் நீங்க பாதம் சொன்னீங்க நாங்க ரொம்ப நன்னா வாங்கி வச்சிருந்தோம் அதே மாதிரி பார்த்துட்டல அப்படினு சொன்னா பைரவருடைய படம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார் பா நிறைய दृष्टि இருந்தது உண்மையாவே பெரிய ஆச்சரியமா போச்சு சார் அப்படினா ஒருத்தர் இன்னொரு பெரிய விஷயம் சொன்னா சார் நான் மாட்டி வச்சிருந்தேன் ரொம்ப நாளா சந்தேகம் வந்துருந்தது இவ தான் சரியில்லை இவ தான் சரியில்லைன்னு கரெக்ட்டாவா வாளா அந்த படம் வந்து பொத்துன கீழ விழுது சார் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா போச்சு உண்மையாலே வாதான் இந்த மாதிரி மிராக்கிள்லாம் நடக்குமா சார் அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கு கூட உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறதா இருந்துருக்கு சரி இன்றைய தினத்துல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா செல்வங்கள் அதிகரிக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் சொல்லுங்க சார் நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்னு சொன்ன வாளுக்கு ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன் அதுவும் நமக்கு இப்போ தொடர்ந்து தீபாவளி வரப்போகுது மகாலட்சுமி பூஜையெல்லாம் நிறையா பண்ணுறோம் நவராத்திரி இப்போ தான் முடிஞ்சுது இப்போ தொடர்ந்து மகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறவா நிறையா பேர் இருந்துட்டு இருப்பா வீட்டில் செல்வம் சேர்த்துறதுக்கும் அதுமாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் பாசிட்டிவான எனர்ஜிக்கும் பண வரவுகள் உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமானது என்ன அப்படின்னா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷமான சக்கரம் அதாவது இந்த கோமதி ரிவர்லேருந்து கிடைக்கக்கூடிய சக்கரம்னு சொல்லுவாங்க இந்த சக்கரம் தான் அது இன்றைக்குமே பெருமாள் கையில் இருக்கிறது வந்து சக்கரம் அது ரொம்ப விசேஷமானது நிறைய சக்கரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இது மகாலட்சுமி திவ்ய கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் அதே சமயத்தில் பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் இந்த கோமதி சக்கரம் ரொம்ப விசேஷமானது இதை வந்து மஞ்சள் அழகாக தடவி இது நடுவில் குங்குமம் வச்சுண்டு இது அழகாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சுவாமி ரூமில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து இந்த கோமதி சக்கரம் வந்து இந்த இந்த சக்கரம் இருக்கிற இடத்த மேல் நோக்கிறவாறு வச்சுக்கிறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சக்கரத்தில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இரண்டு சக்கரங்கள் வைத்துக்கிறது குடும்ப ஒற்றுமைகளையும் நான்கு சக்கரங்கள் வைக்கிறது குழந்தைகளுக்கு விசேஷங்களும் அஞ்சு சக்கரம் வச்சுக்கிறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் எட்டு சக்கரம் வச்சுக்கிறது மேலும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் ஒன்பது சக்கரங்கள் வைத்துக்கிறது நவகிரக சாந்தியை கொடுக்கறதுக்காகவும் அதுமே பதினாறு சக்கரங்கள் வைத்துக்கிறது பெரும் செல்வம் கிடைக்கிறதுக்கும் விசேஷகரமாக இருந்துருக்கும்னு சொல்லுவாங்க என்றைக்குமே இயற்கைக்கு ஒரு யதார்த்தமான சக்தி இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதை வைத்து நம்ம பாசிட்டிவான ஜபங்கள் பண்ணும்போது பாசிட்டிவான மந்திரங்கள்லாம் ஜபிக்கும்பொழுது பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ஷன் சீக்கிரமாகும் கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கும் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு ஆக இந்த கோமதி சக்கரம் பார்த்துட்டோம்னா நம்ம தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றைக்குமே சக்கரத்துக்கு ஒரு அவ்வளவு பலன்கள் இருக்குது பெருமாள் கையில் இருக்கிறது பார்த்துட்டோம்னா சக்கரம் தான் அவ்வளோ விசேஷம் வாய்ந்த இந்த கோமதி சக்கரம் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் இந்த சக்கரங்களை நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு எத்தனை வேணுங்கிறத நீங்கள் கேட்டு ரொம்ப அழகாக வாங்கிக்கலாம் 7397394829 இது ரொம்ப விசேஷகரமான சக்கரம் கோமதி சக்கரம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான கோமதி சக்கரத்தை வீட்டில் வச்சுப்போம் நித்திய பிரகாரம் நம்ம வந்து ஆராதிப்போம் மகாலட்சுமியனுடைய திவ்யமான கடாட்சம் கிடைக்கிறதுக்கு பூஜைகள் செய்வோம் வெற்றிகள் பெறுவோம் மீண்டும் ஆன்மீக தகவலில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஸ்வர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி